நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வீடியோக்களாக ராகுவின் பாவத்துவ நிலையை பார்த்து கொண்டிருந்தவர் தன்மையில் இப்போது ராகுவின் பாவத்துவத்தின் இறுதி நிலை வீடியோவை பார்க்க போகிறோம். பொதுவாகவே ராகுவிற்கும் கேதுவிற்கும் வந்து ராகுவிற்கும் கேதுவிற்கும் சூரிய சந்திரர்களை ஆகாது என்கின்ற ஒரு தன்மை அவங்க எல்லாருக்குமே புரியும். அதாவது கிரகணம் எந்த ஒரு கிரகத்தையும் கிரகணம் செய்விக்க வந்த கிரகங்கள் ராகுகேதுக்கள். ஆகவே ராகுகேதுக்கள் எந்த ஒரு கிரகத்தை நெருங்கினாலும் அந்த கிரகத்தினுடைய சுயத்தன்மையை இழக்க வைப்பார்கள் என்பது ஒரு ஜோதிட முழுமையான ஜோதிட விதி. அதில் நான் அடிக்கடி சொல்றதைப் போல எந்த ஒரு ஜாதகத்திலும் மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் ஒளி இழக்கக்கூடாது. ஆகவே சூரிய சந்திரர்களை ஒளி இழக்க செய்கின்ற அமைப்பில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் இரண்டு வேறு நிலைகளை காட்டியிருக்கிறேன். இந்த நிலைகள் கார்த்திகை அமாவாசை, சித்திரை பௌர்ணமியிலும் சித்ரா பௌர்ணமியிலும் உள்ள நிலைகளை இங்கே காட்டியிருக்கிறேன். இங்கே பார்த்தீர்களேயானால் இந்த ஜாதக கட்டத்தில் கார்த்திகை மாதம் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணைந்த நிலையில் அங்கே ராகு கூடுதலாக சனியை கூடுதல் பாவத்துவத்திற்காக காட்டியிருக்கிறேன். எந்த இடத்துல ஒட்டுமொத்த இருள் கிரகங்களோடு அங்கே ராகு சேருகிறாரோ அந்த இருள் கிரகங்களின் அத்தனை அமைப்புகளையும் பாதிப்பார், பாவத்துவமடைவார் என்பதற்காக இங்கே கார்த்திகை அமாவாசை நிலையில் சூரியன் அங்கே நட்பு நிலையில் இருந்தாலும் கூட ஒரு பாவகத்தில் சனி செவ்வாய் ராகுவை காட்டியிருக்கிறேன். இந்த அமைப்பு சிம்மத்தில் நடந்திருக்கும். சிம்மத்திற்கு அடுத்து இந்த சனி செவ்வாய் ராகு சமீபத்தில் எங்கெங்கே நடந்ததோ அந்த அமைப்புகளை வந்து குறிப்பாக பார்த்துக்கங்க. எந்த ஒரு பாவகத்திலும் ராகுவின் இன்னொரு பாவத்துவம், எந்த ஒரு பாவகத்திலும் முக்கூட்டு பாவர்களான சனி செவ்வாய் ராகு இவர்கள் மூவரும் இணைந்திருக்கும் பொழுது அந்த பாவக காரக ஆதிபத்தியங்கள் சுத்தமாக பலன் தராது அப்படிங்கிறது ஒரு விதி. ராகுவின் தசை வரும்பொழுது இது போன்ற சனி செவ்வாய் ராகுவோடு இருக்கின்ற ராகு நிச்சயமாக சிம்மத்தில் இருக்கும்போது தகப்பனம் பாதிப்பார். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், உடனே அந்த வீடியோவில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கமெண்ட்டுகள் ராகு தசை சனி புக்தியிலையும் சனி தசை ராகு புக்தியிலையும் தகப்பனை பாதிப்பார்னு போட்டேன். அதில் கீழே கமெண்ட்டுகளை பாருங்கள், சனி தசை ராகு புக்தியில் எங்கள் அப்பா இருந்துட்டார், சனி தச குரு ராகு தசை சனி புக்தியில் எங்கள் அப்பா இருந்துட்டார், சனி தசை ராகு புக்தியில் எங்கள் அப்பா இருந்துட்டார் அப்படியே கீழே கமெண்ட் வருது பாருங்கள். வேத ஜோதிடம் எத்தகைய ஒரு விஞ்ஞானத்தன்மையோடு கூடிய அற்புதம் என்பதை இது போன்ற அமைப்புகள் வெகு துல்லியமாக காட்டும். அதாவது இங்கே ரிஷபத்திலும் சுக்கிரனின் வீட்டிலும் குருவின் வீட்டிலும் ராகு இருவரையும் பீடித்திருக்கிறார். இந்த நிலைமை அடிக்கடி பார்த்துருக்கலாம். 1965 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1965 நினைக்கிறேன் இது போன்ற குருச்சுக்கர நிலைகள் ஏற்பட்டது. அதே போலவே இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இந்த குருச்சுக்கர நிலைகள் அவ்வப்போது ஏற்படும். ஒரே நேரத்தில் குருவும் சுக்கரனும் ஒரே டிகிரியில் கூட, மீனத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் ராகு மூவரும் ஒரே டிகிரியில் இணைவாங்க ஒரு நிலையில். இங்கே ராகு மேலோட்டமாக சுபத்துவமாகி இருக்கிறார். ஆனால் ராகுவின் பாவத்துவத்தில் இதை நான் காட்டுறேன். சுபத்துவம்னு சொல்லி கொடுத்து முரண்பட்ட நிலைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மேலோட்டமாக இது பார்க்க போகும்போது ராகுவின் சுபத்துவமாகத்தான் தெரியும். ஆனால் இதற்கு ராகுவின் தசை வர வேண்டும். ராகுவின் தசை வரவில்லை என்றால்